வலிமைக்கு விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்போ வள்ளுவன் வலி அறிதல் அப்படின்னா உன்னுடைய என்ன சக்தி இருக்கு? இப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா நோய் சூழ்ந்து நடக்கவே முடியாமல் போவோம். நடப்பதே அவனுக்கு நடப்பதே கடினம். அவனுக்கு ஒரே ஒரு குச்சி, அதான் அவனுக்கு வலிமை. அது தாங்கி அதை ஊண்டிட்டு போவான். சில பேர் திடமாக இருப்பார், சில பேர் அறிவாற்றல் இருக்கும். அந்த வலிமைக்கு அறிவாற்றல், சக்தி, வல்லமை, திறமை, பலம் என்று பொருள் உண்டு. இப்போ அது ஒரு வல்லமை அல்லது சக்தி, ஒரு அருளது பலம், ஆற்றல். இப்போ இந்த வல்லமை, அருள், ஆற்றல் எல்லாம் புண்ணியத்தால் வந்தது. அறிவாற்றல், அறிவாற்றல், அருளாற்றல், அறிவாற்றல், அருளாற்றல், அறிவாற்றல் எப்படி வந்தது? அது அருளாற்றலால் வந்தது தான் அறிவாற்றல். அப்போ அருள் என்பது என்ன? ஞானிகளே அருள், ஞானிகளே அறிவார்கள். அப்போ ஆற்றல் வந்தது. அப்போ உடல் வலிமை இருக்குது, மன வலிமை இருக்குது, அறிவாற்றலும் இருக்குது, பொருள் வளமும் இருக்குது, கருணையும் இருக்குது. உடல் வலிமை, மன வலிமை, அறிவாற்றல், கருணை, இப்படி இப்படி அமைந்திருக்க வேண்டும். இப்போ இதுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சில பேர் மன வலிமை இருக்கும், பொருளாதாரத்தில் பொருள் வளம் இருக்காது. மன வலிமை இருக்கலாம், பொருள் வலிமை வேணுமல்ல? மன வலிமை என்றால் மட்டும் போதுமா? பொருள் வலிமை வேணுமல்லவா? சரி, இந்த மன வலிமை எப்போ எவ்வளோ நாளை கற்றுக்கிருக்கும்? அவன் திறமையான ஆளையா? உண்மைதான். எத்தனை வருஷத்துக்கு இருப்பான் திறமை உள்ளவன்? இல்லை, ஆள் பலனால் பலமான ஆள் தான். எத்தனை வருஷத்துக்கு இருப்பான் பலமான ஆள்? ஒரு 10 வருஷம், 15 வருஷம் அந்த உடல் வலிமை இருக்கு, பலமான ஆள் தான், அது மறுக்க முடியாது. அது எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? அந்த உடல் வலிமை எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? சரியா, மிக பணபலம் உள்ளவையா, மிகப்பெரிய பண வசதி உள்ளவன், பணபலம் உள்ள, அதுவும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அதுவும் குறிப்பிட்டா இருக்கலாம். உடல் வலிமையும் பண, உடல் பலமும், பணபலமும், ஆள் பலமும் எல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கு. ஆனால் அறிவு மட்டும் தொடர்ந்து வரும், தொடர்ந்து அதுக்கு துணையாக இருக்கும். இந்த அறிவு பலம் தான் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? உடம்பு உடம்பு ஆயுசு இருக்கும் போது தானே இருக்கும். செத்து போனால் அறிவு என்னாச்சு? அறிவும் போயிடும். அப்போ அந்த பலம் அல்லது ஆற்றல் அல்லது சக்தி அல்லது திறமை, வல்லபம், இது குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும் ஒரு மனிதனிடம். ஆனால் அருள் பலம் மட்டும் தொடர்ந்து வரும், அது தொடர்ந்து துணையாக இருக்கும். அருள் வளம், அருள் பலம். அப்போ அருள் பலத்தை பெறுவதற்கு என்ன, எப்படி பெற முடியும்? அருள் பலம் என்றால் என்ன ஏற்படும்? அது உடல் பல, உடல் வலிமை உண்டாக்கும். அருள் பலம் என்ன செய்யும்? பொருளாதாரத்தில் வலிமை உண்டா, பொருள் வள, பொருளாதாரத்தில் நிறைய பொருளாதாரம் உண்டு. அருள் பலம் என்ன செய்யும்? சிறந்த அறிவாற்றல் உண்டு பண்ணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.